வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளால போக முடியாத ஒரு 5 பிளேஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் போக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிளைமேட் நம்மளுக்கு ஒத்துக்காது, இன்னொன்று வந்து கவர்மெண்ட் போகக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு 5 பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடர்லேண்ட். ஸோ ஆடர்லேண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா இருக்குனால அது கிட்ட இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சீ இருக்குது. அந்த சீ வந்து நார்த் போலுக்கு பக்கத்தால் இருக்குது. ஸோ அந்த நார்த் போலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடர்லேண்ட் இருக்குது. ஸோ ஆடர்லேண்ட் இருக்குது. ஸோ ஏன் ஆடர்லேண்டுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லாங்க அப்படின்னா, அது ஒரு பனி பிரதேசம். அதுவும் நம்ம கிளவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியாக இருக்குமாம், அதாவது இப்போ கண்ணே தெரியாதாமா, அது ஒரு பனி பிரதேசம். ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் அங்கே போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று, ஏன் நம்ம அங்கே போகணும்னு விரும்புகிறோம்? ஸோ அப்படி அது ஒன்று இருக்குல்ல, ஏன் இப்போ வந்து நம்ம ஒரு வீடு போகிறோம்னா அந்த வீட்டில் வந்து இது பிடிச்சிக்கும் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏன் அந்த ஐலாண்டுக்கு நிறைய பேர் போகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, நிறைய கிளைமேட்ஸ் வந்து அங்கே ஒன்றா இருக்குது. எப்படி சொல்லலைன்னா, இப்போ சீ இருக்குது, அது சீக்கு நடுவில் ஒரு ஐலாண்டு. ஸோ அந்த ஐலாண்ட் சீ இருக்கனால கன்ஃபார்ம் ஷீ ஷோ இருக்கும். அப்போ ஷீ ஷோவில் என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, ஹியூமன்ஸோட டிஸ்டர்பே இருக்காதாம்மா, அதனால் ஹியூமன்ஸோட டிஸ்டர்ப் இல்லாததுனால நம்ம ஃப்ரீயாக அங்கே இருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷீக கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா க்ரீன் மவுண்டன்ஸ் இருக்குமாம்மா, அதாவது கொடைக்கானல் மாதிரி க்ரீன் மவுண்டன்ஸ் இருக்குமாம்மா. அந்த மவுண்டன்ஸ் கொஞ்சம் ஏறி பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் மாதிரி பனி பிரதேசமாக இருக்குமாம்மா. அதுக்கும் கொஞ்சம் ஸ்பீக்காக அந்த மவுண்டனோட பீக்கு போனால் அங்கே ஒரு வாழ்க்கை நோக்குதாம்மா. ஸோ எல்லா கிளைமேட்டையும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடர்லேண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா கிளைமேட் இருக்கிறனால நிறைய பேர் இங்கே வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போகணுன்னா ஒரு அப்ரூவல் வேணும், அதாவது கவர்மெண்ட்க்கு அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ இப்போ வரைக்கும் இது ரிசர்ச்சர்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்காங்க, என்னால இது வந்து போக முடியாது. இன்னொன்று என்னென்னா, இங்கே அனிமல்ஸ் வந்து, அதாவது ரேர் அனிமல்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பென்குயின் ஷெல்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய ரேர் அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சீவால்டு எங்கே இருக்குது அப்படின்னா நார்வே. ஸோ சீவால்ட்னா எஸ் பேங்க்களுக்கு கூட வால்டு மாதிரி, நீங்கள் பணம் வச்சிங்கன்னா அந்த வால்டு மாங்கல. ஸோ சீக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பேங்க் மாதிரி சீயை வந்து லாக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது கேட்கும்போது நிறைய பேர் காமெடியாக இருக்கும், ஆனால் வந்து இது ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எதுக்கு ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பூமியை ஒரு எத்திக்கோக்கிலையோ சுனாமிலையோ எப்படியோ அந்த பூமி அழிஞ்சிச்சுன்னா நம்மளை யாராச்சும் ஒரு சர்வே ஆவாங்களே. ஸோ அவங்க வந்து இந்த பூமி அழிஞ்சுன்னா சும்மா ப்ரௌனாக்கு எந்த ஒரு ட்ரீஸ் இருக்காது, அப்போ வந்து அந்த சீடை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அங்கே நார்வே வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு போக முடியும். அது ஒரு சில பேர் தான் போயிட்டு வந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ வால்ட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, நான் கூட இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஃபியூச்சரில் ட்ரீஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த சீட்ஸை வந்து எல்லா வகையான மரத்தோட சீட்ஸை வந்து அங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அடுத்து தேர்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாங்குவாஸ் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் நேம், ஏன்னா சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. அதை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது, அந்த ஃப்ரான்ஸில் ஒரு கேவ். இதில் வந்து 17,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச டிராயிங்ஸ், அங்கே மக்கள் 17,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் வந்து அவரோட கற்பனை, அதாவது அங்கே இருக்கிற இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே இருந்தது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, அது அப்புறம் அது போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதை மூணாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய கூட்டம் வந்ததுனால நம்ம ஹியூமன்ஸோட ப்ரீத்திங் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரீத்திங் வந்து அந்த டிராயிங்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுறதுனால அங்கே வந்து அதை நான் உள்ளே போகிறக்கு வந்து ஒரு சில பேர் தான் உள்ளே போயிட்டு வர முடியும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் உள்ளே போயிட்டு வராங்க. ஸோ அங்கே போய் இங்கே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 or 2 பெயிண்ட்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க, அதுவும் கொஞ்சம் பழசு தான் காட்டுவாங்க. ரொம்ப பழசாகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடாது, அடுத்த ஜெனரேஷன் பார்க்கணும், இல்லை நாம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யாருக்கும் காமிக்காமல் இருக்காங்க. ஸோ நாலாம் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கோபிபியா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்டாலியில் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டு ஃபுல்லாமே கோ சம்மந்தப்பட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே டெட்டானா மட்டும்தான் உங்களை பதைப்பாங்க, ஆனால் ஒரு டிசீஸ் வந்துச்சு, உங்களை குணப்படுத்த முடியாத டிசீஸ் வந்துச்சுன்னா இட்டாலியில் மொத்தம் என்ன 100 வருஷம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த ஐலாண்டில் போய் விட்டுருவாங்களாமா. ஸோ அந்த ஐலாண்டில் இறந்துருவாங்களாமா, எந்த அங்கேயே வந்து குறைச்சி போய் அதே இறந்து அதே மக்கிடுமாங்க, அந்த உடம்புலாம் வந்து அழிஞ்சு அழுகு போயிருமாமா. ஸோ இது வந்து இப்போ இந்த மாதிரி விட கவர்மெண்ட் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி கொஞ்ச நாளில் ஸ்ட்ரேஞ்சான நிறைய நடந்திருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சான எல்லா அந்த பேஷண்ட் எல்லாம் வினோதமாக ஹேபிட்ஸும் விஜயமாக போய் கோஸ்ட்டு மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை மூடிட்டு இந்த இடத்த யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி சீலை வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த இதில் வந்து ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் போக முடியும், அது ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் மட்டும், முக்கியமான ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும் வந்தால் இந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ நம்மளோட லாஸ்ட் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா
கேட்டியானோ சாண்டியானோ அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்மால் ஐலண்ட். ஸோ இந்த ஐலண்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாமே மங்கீஸ் தான் இருக்குமாமா. அதாவது மங்கீஸ் ஃபுல்லாக அந்த ஐலாண்ட் ஃபுல்லாமே எங்கே பார்த்தாலும் மங்கீஸாக இருக்குமாமா. ஏன் நம்ம இங்கே போகக்கூடாது அப்படின்னா மங்கீஸை துன்புறுத்துமா அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே போனாவே அந்த சுவாச நீங்கள் சுவாச்சிங்கன்னா கூட அந்த அந்த ஏர் சுவாச்சா கூட நமக்கு நிறைய டிசீஸ் ஆகிருவாமா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருக்குது அதோட வேஸ்ட்டு ஸோ அது மாதிரி நிறையா இருக்கும்ல அதோட டிசீஸ் நமக்கு நிறையா வந்துருமாமா. ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து போகக்கூடாது சொல்லி அந்த இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இயற்கையாக வந்த அனிமல்ஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மங்கீஸை ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ மங்கீஸை கொண்டு வந்து இங்கே வச்சு வச்சு ஸோ இத்தனை மங்கீஸ் அதாவது 7000 அதாவது கோடிக்கணக்கில் மங்கீஸ் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இதோட வீடியோ முடிஞ்சது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம பாய்.